என்ன அந்த பல் பொடி எடு. இது பல் பொடி மாசம் ஒரு தரம் விளக்கு. ஒரு ரூபாய் கொடு. அப்படி அங்க வச்சிரு. அடுத்து அணு உனக்கு என்ன பண்ணுது? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. உச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இவ்வளவும் எனக்கு இருக்கு, இத ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும். கருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி, கொசு மூத்திரம் 1.75 படி, இந்த மூணையும் கொண்டு வா, உன் வியாதியை சரி பண்றேன். சரிங்க. சரிங்களா? அப்ப சரிங்க. ஏய் தென்ன, இவங்க 2 ரூபாய் வாங்க. அடுத்து வைத்தியர் ஐயா, நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட்டு? இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம்? இல்லீங்களே. காந்தி பிஸ்கி? இல்லீங்க. கும்பல கும்பல வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா? எந்தரா எந்தரா, இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். ஒண்ணுமே இல்லீங்க. உடம்புல 4 எலும்புதான் இருக்குது, பாத்து போ, நாய் கண்டா விடாது. போகியா? போய் நாளைக்கு வாங்கயா, தொண்டையெல்லாம் வலிக்குது. தேன் மொழி தேனு குடிக்க தண்ணி கொண்டு வா. என்ன மச்சான், குடிக்க தண்ணி கேட்டா குடத்தோட வந்து நிக்கிற? இப்பதான் குளத்துக்கே போறேன். பரவாயில்ல, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஊரு கெட்டு கிடக்குது, ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆத்தங்கரை குளத்தங்கரைன்னு அங்கங்க சுத்தி எடுத்துறாங்க. சீக்கிரம் வந்துரு, பச்சல அரைக்கணும். ஐயோ ஐயோ, இந்த பாரியா, பச்சையில பட்டு கொட்டு அரைக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்க. இதுல என் தங்கச்சி எழுக்காத. கால காலத்துல நல்ல மாப்பிள்ள பார்த்து அவளை கட்டி வச்சிரு. நல்ல மாப்பிள்ள எங்க இருக்கான்? நாலா பக்கம் கடையை திறந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவளுங்களே பார்த்து புடிச்சுக்க வேண்டியதா? நீ என்ன புடிச்சுக்கல? வயிற்று வலின்னு வந்த, வயிற்று புடிச்சிட்ட. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வலின்னு போய் அவனையாவது புடிச்சுக்க சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்த தென்னையை காணும்? அடிய அங்கேயே ஊதிட்டு இருக்காத, இங்க 2 ஊத்து. இந்த பாரு கொஞ்சமா தின்னு, இப்பவே சரியில்லை. இப்ப தின்னுக்கிட்டே போனா தீங்கி வெடிச்சு போயிருவேன். 1 தோசை 1.5 மணி நேரமா திங்கறியே, சீக்கிரமா தின்னு. ஏமா, உன் சேலை ஒரே வேப்பண்ண நாத்தம், வேற சேலை கட்டிக்க கூடாதா? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா எடுத்து கொடுத்த முத சேலை இதாண்டி. இவ அழகுக்கு இது போறாதாக்கம். இத கேளு புள்ள, இவளை பொண்ணு பார்க்க ஊருக்கு போயிருந்த. இவங்க ஆத்தா பச்சை சேலையோட வந்து நின்னா. சரி பொண்ண பாக்கணும், வர சொல்லுங்கன்னு சொன்ன. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அதே பச்சை சேலையோட இவ வந்து நிக்கிறா. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்ட இவங்க 2 பேருக்கும் ஒரே பச்சை சேலைன்னு. இவ பேசுறா பேச்சு. இவங்க செம்பு கதை எங்களுக்கு தெரியாதாக்கும். பாக்கியம் கேரடி கதைய, இவங்க அப்பனும் இவரும் எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. எங்க ஆத்தா ஏதோ மரியாதைக்காக இந்த செம்பு தாண்டி இதுல மோர் கொடுத்துச்சு. இவங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா செம்ப காணும், தூக்கிட்டு போயிட்டாங்க. இவங்க பேசுறாங்க எங்க சேலைய பத்தி. சரிதான் போங்க. அது ஒண்ணு இல்லம்மா, பின்னால நம்ம வீட்டுக்கு வரப்போற சீதனம் தானேன்னு முன்னாலே எடுத்துட்டு வந்துட்டேன். வண்டி வைக்க வக்கல்ல அது. அப்புறம் ஏதாவது எக்கச்சக்கமா வாயில வந்துரும், பேசிப்படுவாமா? ஏண்டி இது என்னடி துணியா கட்டிருக்க துணி? தெருக்கூத்துல பப்பன் போட்டிருக்க மாதிரி. முதல்ல இவளுக்கு மதுரை தமிழ்ல 5-6 பாவட தாவணி எடுத்து கொடுத்துப்படு. சொல்ல மறந்துட்டேன், இந்த கருப்பம் இல்ல உன் பஞ்சாயத்து குறை சொன்னா சாப்பிட்டு போய் என்னதுன்னு கேட்டு வந்துருப்போ. சத்தம் போடி, நீ வேணா உன் தோசை வேணாம். என்ன ரொம்ப கோச்சுக்கிறீங்க? சாப்பிடு, நாளைக்கு அழைச்சு விட்டு தரேன். சாப்பிடு. சாப்பிடு. பரம்பரை புத்தி போகுதா பாரு. சும்மா இருந்தா எப்படி சட்டு போட்டு விசாரிங்க? விசாரிக்கிறேன். ஏண்டா ஐயனா, இப்ப என்னதான்டா சொல்ற? ஐயா, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு மாடு, ஏற்கனவே மாட்டு கொம்படைஞ்சிருக்கு. இதை வச்சுதான் நான் புலப்பு நடத்திக்கிட்டு இருந்தேன். இந்த முத்துச்சாமி பாய கல்ல விட்டு எரிஞ்சு காலை ஒடிச்சிட்டானுங்க. ஐயா நீங்க தான் வழி சொல்லணும். டே முத்துச்சாமி, நீ ஏண்டா அவன் மாட்டு காலை ஒடிச்ச?
என்னங்க எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்டாட்டி. உன் மூஞ்சிக்கு நாலஞ்சா கிடைக்கும். விஷயத்த சொல்லுடா. என் பொண்டாட்டி தண்ணிக்கு போயிட்டு வரும்போது இவ மாடு விரட்டினதுனால இவ மிரண்டு ஓடி போய் கீழே விழுந்து கர்ப்பம் கலைஞ்சு போச்சுங்க. இதுக்கு நீங்க வேற நியாயம் சொல்லணும். கர்ப்பம் கலைஞ்சா என்னடா இன்னொன்று பெத்திட்டா போகுது. எப்படியும் பிள்ளை பிறக்குங்கிற நம்பிக்கையில அவசரப்பட்டு நான் ஆபரேஷன் பண்ணிட்டுங்க. கால் ஒடிஞ்ச மாட்டுக்கு வழிய சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான். கர்ப்பம் கலைஞ்சு போன பொண்டாட்டிக்கு வழிய சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான். ஏன் மணியக்காரர இது ரொம்ப சிக்கலா இருக்கும் போல இருக்க. அதை நம்மகிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். முத்துசாமி ஐயா, அவன் மாட்டை நீ வீட்டுக்கு ஓட்டிட்டு போ. என்ன செய்விய ஏது செய்விய எனக்கு தெரியாது. நல்ல மாடா கொடுக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. சரிங்க. ஏலா ஐயனா, அவன் பொண்டாட்டிய நீ வீட்டுக்கு ஓட்டிட்டு போ. என்ன செய்விய ஏது செய்விய எனக்கு தெரியாது. கர்ப்பம் அனுப்ப வேண்டியது ஓம் பொறுப்பு. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். எனக்கு தெரிஞ்சதை சொன்ன. அம்பலார, இந்த பஞ்சாயத்துக்கு மணியார் அவசியமா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவான். இங்க பாரியா, நீ ₹100, நீ ₹100 கோயிலுக்கு கட்டுறீங்க. பஞ்சாயத்துல அத்துமீறி பேசுனதுக்கு உனக்கு ₹50 அபராதம். இது பஞ்சாயத்து. அது போகட்டும் அம்பலார, ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்றீங்க. உங்க வீட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? என்னையா சொல்ற? உங்க பொண்ணு பட்டணத்துல போய் படிச்சுட்டு வந்திருக்கேன். காலாகாலத்துல அதுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதானே. ஏயா, அஞ்சாவது படிச்ச உன் பொண்ணுக்கு ஹைஸ்கூல் வாத்தியார மாப்பிள்ளையா பாத்துருக்க? 15வது படிச்ச என் பொண்ணுக்கு எந்த அளவுக்கு நான் மாப்பிள்ள பாக்கணும்? என் அந்தஸ்துக்கோ ஆஸ்திக்கோ ஏத்த மாப்பிள்ள என்னைக்கு கிடைக்கிறானோ அன்னைக்கு தான் என் பொண்ணுக்கு கல்யாணம். பாரு. மண்டையா ஐயா, இந்த வராமீன் வரைக்கிறதுக்குள்ள வருத்துரு. சரிங்க. இளே, காரம் கொஞ்சம் உண்ட வையலே. படா செவல, கம்மாயில இருக்கிற மீனை தூக்கி தொட்டியில போடுற, தொட்டியில இருக்கிற மீனை தூக்கி சட்டியில போடுற. உன்னை புரிஞ்சிக்கவே முடியலடா. டே வண்டு, எதையுமே என் கண் முன்னால வளர்த்து ஆசதியில பார்த்து அனுபவிக்கிறதாண்டா என் பழக்கம். என்ன பொறுத்த வரைக்கும் உன்ன நினைக்க மாட்டேன். அப்படி நினைச்சிட்டு அதை அடையாம விடவும் மாட்டேன். அவன் தான் தேவல. உன் கண்ணு முன்னாடி வாழ்ந்த பொண்ணுதான் அம்பலார் பொண்ணு பாக்கியமோ? பட்டணத்துல படிப்பு முடிச்சிட்டு மப்பும் மந்தாரமா கொப்பும் குறைவா வந்து நிக்கிறா. சும்மா தமிழ் தக்காளி மாதிரி இருக்காடா. பாக்கியம் ஆஸ்பத்திரியில பிறந்த அன்னைக்கு என்ன பார்த்தாண்டா சரி? உன் பின்னாடி யாராவது நின்று இருப்பாங்க. அது என்ன அப்படி ஒரு லுக்கு கொடுக்குற? இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன்டா, பாக்கியம் தான் எனக்கு பொண்டாட்டின்னு. அப்புறம் என்ன? நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒரே சாதிதானா? உறவு முறை விட்டு போயிடக்கூடாது. இல்ல, அம்பலார் கிட்ட போய் பொண்ணை கேட்டுருவோம். மத்தியான சாப்பாட்டையும் அங்கேயே வச்சுக்குவோம். அங்க சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொன்னேன். உறவுகளை எடுத்து வச்சு வாங்க. அம்பலார் இருக்காரு, வாங்க. அம்பலார் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. கொலை முயற்சி, சந்திரசேகர் ரகளை பற்றி நீதி விசாரணை, எதிர்கட்சி தலைவர்கள் வருகை. வணக்கம் அம்பலாரே. வணக்கம் வணக்கம். வாங்க, நீங்க வாங்க, உட்காருங்க. அம்பலாரே, இத கொஞ்சம் பின்னி வைக்க கூடாதா? அதுக்காகத்தான் வெளியே எடுத்து போட்டிருக்கு. உட்காரவங்க பார்த்து உட்காரணும். நம்ம வீடுதானே, பின்னிடுவோம். வந்த விஷயத்தை சொல்லுங்க. எங்க, நாங்க எந்த விஷயத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப பாருங்க, இவர் முகத்துல மாப்பிள்ள கலை வந்திருக்கு, உங்க முகத்துல மாமா கலை வந்திருக்கு. மாமனார் கலை பொண்ணு கொடுக்க போற மாமனார் கலை வந்திருக்கு. சரிதானுங்களே? உட்காரு. என்னடா சம்பந்தா சம்பந்தம் இல்லாம பேசுற? சம்பந்தம் பேசத்தான் வந்திருக்கோம். எல்லாம் உங்க பொண்ணு கல்யாண விஷயமா தா? ஆமா ஆமா, அதுவும் இப்பதானே படிச்சு முடிச்சிருக்கு. கல்யாணத்தையும் முடிச்சிட வேண்டியதுதான். நல்ல மாப்பிள்ளையா இருந்தா நீங்களே பார்த்து சொல்லுங்க. ₹1,50 சம்பளமா இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகமா இருக்கணும். பொண்ணு நமக்கு இல்ல. என்னடா உனக்கு இல்ல? நானும் பாக்குறேன். மாப்பிள்ள கிடைச்சதான் பத்திரிகை அனுப்புறேன். கல்யாணத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு மொய் எழுதிட்டு போங்க. ஏய், என்னடா அது? மொய் வர வேண்டிய இடம் உனக்கு. உன்ன வந்து மொய் எழுத சொல்றாரு. தவளை தண்ணி கிழக்குதான், ஓன வேலை கிழக்குதான். அதுக்கு நீயே எப்படி இருக்கிற? இந்த கழுவி இன்னும் போய் சேரலையா? நான் வரும்போதே சொன்ன, இதுக்கு ஒரு புயலகட்டை வாங்கிட்டு போலான்னு கேட்டியா? சரி சரி ஐயா, நம்ம மயிலகாலைக்கு ஜோடி ஒண்ணு ஓணுன்னு கேட்டீங்களே, பிடிச்சி வந்துட்டேன். அடிமாட்டை எல்லாம் ஏண்ட என்கிட்ட கூட்டு வந்து காட்டுற? சுழி சுத்தமானு பார்க்காம
என் மயிலுக்கு என்னைக்குமே நான் ஜோடி சேர்க்க மாட்டேன். என்னதான் அவங்க அப்பா பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் இவன் உன்ன கட்டிக்க மாட்டேன்னு சொன்னாலா? இல்ல, நேத்து அவங்க அப்பா கிட்ட போனதை பேசுறான். மகன் மயில காலைக்கு ஜோடி சரியில்லைங்கிறான். அந்த கலைய நடனா உடல குத்தி குத்தி காட்டுறான். என்னங்கடா சிம்பாலிக்கா? நேரே அவகிட்ட கேட்டு. சரி வா, கேட்டுருவோம். இதுக்கெல்லாம் கூட்டணி அமைக்க கூடாது. தரித்து போட்டியிடு. சபாஷ், சரியான போட்டி. என்ன பாக்குறீங்க? கதை புடுங்கவே. இதுவரைக்கும் நிலவை வானத்துல தான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு தான் நம்ம கிராமத்துல பாக்குறேன். பொதுவா பட்டணத்துல போய் படிச்சுட்டு வந்தா அறிவுதான் கூடும் சொல்லுவாங்க. உனக்கு அழகும் கூடியிருக்கு. இவ்வளவு அழகான தேவதையை பெத்தெடுத்தவங்க ஆத்தாளுக்கு ஒரு பவுண்ட்ல மோதிரம் சும்மாவே செஞ்சு போடலாம். பெரிய சாக்ரடி துணியடுறா. என்னடா, எனக்கு என்னமோ தெரியலனே. வர வர இப்ப சொல்லு. ஞாபக சக்தி கம்மியா இருக்குமே. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவே ஆள போற. அப்படியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. தென்மொழி, சமைச்சுமா இருக்கியா? அம்மாவாசை சாப்பிட்டியா? ஏன் சட்டை போடல? ஓ, நாளை குளத்துக்கு வா. ஏய், உள்ள போ. போ. இங்க எல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும். ஏய் தென்ன, அந்த கருங்குரங்கு ரத்த தேடு. எதுக்குல? அதை சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா. தென்ன எடுறாத. மாயந்திரடா விஷம்னே. விஷமா என்ன? இதுக்கு தான் பாட்டிலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது. அப்படி போய் படு. என்ன, அவனை மடியில வச்சுக்க. மாயந்திரடா கடிச்சுக்க. அமுதானா? அஞ்சு குரங்கு ரத்தத்தை உனக்கே கொடுத்தாச்சு. பரவாயில்ல, அதையும் கொடுங்க. முக்கியமா வீசுறான். என்ன சின்ன பண்ண? நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா? எருமை மாட்டுல வாசல்ல கட்டி போட்டிருக்கீங்க. வந்து பார்த்து பேசு. ஏதோ சொத்து பத்திரிக்கை சும்மா விடுறேன். அது போட்டு சின்ன பண்ண. நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, வல்லார லேகியம் தரீங்களே, அத வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். பக்கனே அரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இல்லாத லேகியமா? வாங்கிட்டு போங்க. சின்ன பண்ண, கவனிச்சுக்க. காபியும் போட்டு கூட, காசு போட்டு போங்க. நான் சாப்பிடுறேன். சீக்கிரம் வாங்க. கைய விடுறா, கண்ணு தெரியாம கூட்டி வந்த மாதிரி. அம்பலாரே வணக்கம். சீக்கிரமா பாரியா. ஐயோ, பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. எல்லா பொட்ட பிள்ளைகளுக்கு வர்ற வியாதி தான். மருந்து கொடுக்கறேன். இந்த ரெண்டு பொட்டலத்தையும் ராத்திரி 12 மணிக்கு ஒருக்கா, காலையில 4 மணிக்கு ஒருக்கா உஷ்பி உஷ்பி கொடுங்க. வாரத்துக்கு 8 சினிமா பாருங்க. ஒரு நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி குடிச்சிடாதீங்க. என்ன நாகரீகமோ என்னமோ, பட்டணத்துக்கு போனா பழத்தி எல்லாம் மறந்துடுறீங்க. வைத்தியரே, எதுக்கு டவுன் டாக்டர் காட்டினா? அப்ப எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? என்ன கேவலப்படுத்தி முடிவு பண்ணிட்டீங்களா? சின்ன பையன், சின்ன பையன் இல்ல, நான் வைத்தியர் இல்ல. இல்ல பரவாயில்ல, வர்றையா? வரம்மா, ஒட்டி கூடுறான். நீ வீட்டு பக்கம் வா. புத்தி வச்ச மல்லிகை மொட்டு உத்திரிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே,
மேலொரு மாமம் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே. இப்பதானே குளிச்சிருக்கேன். இன்னொருக்கா குளிச்சுக்கலாம். விடுங்க நீங்க, சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிக்கிட்டு. ஏய், ஊருக்கு தாண்டி பெரிய மனுஷன், உனக்கு முன்னால என்னைக்குமே சின்ன பையதான். இந்த பச்சை கம்பு நல்லாவே இருக்கு. என்னங்க நீங்க வயசு பண்ண வீட்டுல வச்சுட்டு நல்லா இருக்கா உங்களுக்கு? மேல என்ன பண்ற? பம்பட்டிய தேடிட்டு இருக்கேன். யாரு என்ன படைச்ச? அது தெரியாம உடைச்சிட்டேன். இறங்கி பாக்க. சீக்கிரமா எனக்கா. ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு உடச்சுக்கிட்டு வடச்சாம்பராணி. சரி சரி, நீ உள்ளார வந்து கஞ்சி ஊத்து. எல்லாத்தையும் கொண்டு வெளியே போடு. அடிக்கடி குளிக்காதீங்க. என்ன? ஒண்ணு இல்லக்கா. ஏனி ஓசி வாங்கினா குடுக்க மாட்டாங்களே.